ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி அவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. இவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சு விட்டியே அப்படின்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயா இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போடும், மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளவு அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன குறைய பொருட்படுத்தாதீங்க, நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னான். அவனும் யோசனை பண்ணி பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு, கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை உள்ள இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ள இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்கிறது மாதிரி ஆயிட்டுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே, அப்படியே தொங்கிறது மாதிரி இருக்க அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பித்தான். ஐயா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா போச்சு, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படியே வச்சுங்க சரியாக போடும் அப்படின்னா. இதுவும் நல்ல யோசனையாகப்படுதே அப்படின்னு நினச்சானா இவன், சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டான், சட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படியே மெதுவாக நடந்து போனான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வந்தான், இவனை பார்த்தான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தான், ஆஹா அற்புதமாக இருக்கேன், நான் சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது இது, நிச்சயமாக இது இந்த ஊர் மேலே தெருவில் ஒருத்தன் இருக்கிறானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னானான். இதை கேட்டது அவனுக்கு ஆச்சரியம் ரொம்ப, எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன் சொன்னானான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆளுக்கு அவனை தவிர வேற யாராலையும் இவ்வளவு பொருத்தமான சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானான். பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கையை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். இதுக்கு அவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.